விருந்தா என்ன பண்ற? பாட்டி காய் காசுச்சா அதை எண்ணிட்டு இருக்கிறேன். எவ்வளோ இருக்கு பாப்போம், எண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எண்ணும் விடியறதுக்குள்ள எண்ணிடுவீல. பாட்டி வந்து வெண்டைக்காய் எடுத்துட்டு போனாங்க, அப்புறம் கத்திரிக்காய் எடுத்துட்டு போனாங்க, தேங்காய் எடுத்துட்டு போனாங்க. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வித்து காசு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஏண்ட கொடுப்பாங்க, நான் பீரோல வச்சிருவேன். அவங்க காய் இந்த மாதிரி விற்றுட்டு வர காசை மட்டும் தனியாக நான் வச்சுருவேன். அதுலேருந்து நாங்கள் காசு எடுக்க மாட்டோம். வேறு ஏதோ நாங்கள் பூ காசு வரும், அதை வச்சு வீட்டு செலவு பண்ணிக்குவோம். அப்போயும் இதுலேயும் செலவாகுது. என்ன பண்ணுறது, விலைவாசி ஏற்றதால இதுலேயும் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடுது. எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. எப்பவுமே காய் விற்று விற்று அங்கேயும் அழிஞ்சி திரிஞ்சு விற்று கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சும்மா இருக்க மாட்டாங்க. எப்பயுமே வந்து காய் எதாக இருந்ததுனா எடுத்துகிட்டு போய் விற்று காசு கொண்டு வந்து கொடுப்பாங்க. சும்மாலாம் உட்காந்துருக்க மாட்டாங்க. இந்த வயசுலேயும் அவங்க உழைக்கிறாங்களே, அதுவே பெரும் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதிசயம். நாமளாக இந்த வயசில் நடக்குமான்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கு. அவங்க வந்து இன்னமும் நல்லா உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வயசுக்கு வந்து இன்னமும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவே பெரிய அதிசயம் தான். எங்கள் பாட்டி பாருங்க எப்படி இருக்காங்க. உங்க பாட்டியா மாமியாவா? பாட்டின்னு சொல்லலாம், மாமியார்னு சொல்லலாம், எல்லாமே. ஏன்னா எங்கள் தாய் மாமன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால் வந்து எனக்கு பாட்டி முறையும் ஆகுது. அப்புறம் என் குழந்தைங்க வந்து கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி, அவங்களுக்கு கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி பார்த்துட்டாங்க எங்கள் தாத்தா பாட்டி. அந்த மாதிரி வந்து எனக்கு மாமியார் முறையும் ஆகுது, எங்கள் பாட்டி முறையும் ஆகுது. பாட்டியை குளோஸ் அப்ல காமிச்சிருமா? ஆ பார்த்துங்க, அவங்க தான் வயசான காலத்தில் எப்படியோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் சும்மா இருந்தவங்க இருக்க மாட்டாங்க. பேர பிள்ளைங்களுக்காக சம்பாதிச்சு சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. ஏதோ ஒன்று பேர பிள்ளைங்களுக்கு தங்கத்தில் எடுத்து போடணும், பேர பிள்ளைங்களுக்கு வந்து தங்கத்தில் ஏதோ எடுத்து போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எத்தனை தடவை சம்பாதிச்சு சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் அது வீட்டு செலவுக்கு எனக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாத பானதப்பெல்லாம் அவங்க காசு தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து எங்கள் பாட்டி சம்பாதிச்ச காசு வச்சு தான் எங்கள் வீட்டுக்காரையே நாங்கள் காப்பாற்றணும். அந்த மாதிரி வந்து நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க சம்பாரிச்சு கொடுப்பாங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு இதாகிடும். நல்லவேளை அந்த காசு இருந்தனால எங்கள் வீட்டுக்காரையும் காப்பாற்ற முடிஞ்சுது. அந்த அளவுக்கு வந்து நிறைய சம்பாரிச்சு கொடுத்தாங்க. ஆனால் இன்னமும் நாங்கள் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நகையை எடுத்து போட முடியல. சம்பாரிச்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நகையை எடுத்து போட முடியலை. நகை விலையும் ஏறிக்கிட்டே போதா, ஒன்றும் எடுத்து போட முடியல. எல்லாம் வீட்டு செலவுக்கு தான் ஆகுது. எப்படியோ அவங்க இருக்கிறதுக்குள்ளேயே எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நகையை எடுத்து போட்டுருணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை தான். எப்படியோ அந்த கடவுள் புண்ணியத்தில் நிறைவேறினாலும்